இது வந்து செம்பருத்தி பூனுடைய டானிக் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லுறோம். இது வந்து என்னுடைய இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இது செம்பருத்தி பூ வந்து கீழே அந்த காம்பு இருக்குதுல அதை எடுத்துட்டு அப்படியே புதுசாக நல்லா பூ பூச்செல்லாம் இல்லாத நல்லபடியாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இது உள்ளே போட்டு ஒரு லேயர் பூ போடணும், ஒரு லேயர் ஜாகிரி போடணும், ஒரு லேயர் பூ ஒரு லேயர் ஜாகிரி இதே மாதிரி இங்கே வச்சுருக்கணும். இது வந்து மேலே இருக்கிறது வந்து இன்றைக்கி நாங்கள் போட்டது. இதை இப்படி போட்ட உடனே ரெண்டாவது நாள் இப்படி ஆகிடும். அதனால் இந்த இது வந்து அப்புறம் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து நீங்கள் வந்து நல்லா கலக்கணும். கலக்கி விட்டோடனே நல்லா இப்படி ஆகும், ஜாகிரியும் ஃப்ளவரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் போன பிற்பாடு நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும். அப்போ இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இதே மாதிரி ஜூஸாக நாங்கள் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். இது என்னுடைய மருத்துவ குணம் வந்து நம்ம பொம்பளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு டானிக். இது அயன் டானிக்கு. ரெண்டாவது நம்மளுடைய யூட்ரஸ்கில் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இப்போ பீரியட் வந்து நிறைய போகுது அப்படின்னாலும் இது அதில் நிறைய வரலை. ஒவ்வொருத்தருக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் பொறுத்து போகும், அவங்களுக்கும் இது நல்லது. ஆனால் இதை வந்து ரெகுலராக நம்ம டெய்லி காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காலி வயிற்றில் இதை வந்து எடுக்கணும். பெரியவங்களாக இருந்தாக்கா ஒரு 20 ml எடுக்கணும், சின்னவங்களாக இருந்தாக்கா ஒரு 10 ml எடுக்கலாம். முக்காசி இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ அடிக்கடி இப்போ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு பீரியட் வரும், அப்புறம் அடுத்த வருஷம் அது அப்படி நின்றுடும், அப்புறம் திருப்பி வரும். இதே மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து நீங்கள் இது ரெகுலரலாக கொடுத்தீங்கனாக்கா இது நல்ல ஒரு இஃபெக்டாகவும் ஆகும். அவங்க அவங்களுக்கு வந்து யூட்ரஸும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாகும். அதே மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிற நம்மளுடைய இந்த மெனாபோஸ் டைம் வரும்போது நமக்கு வந்து வயிற்று டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகும். அப்போ எடுக்கும்போது கூட இது நல்லாயிருக்கும். நமக்கு நல்ல நம்மளுடைய சக்தி நமக்கு வந்து அந்த வயிற்று டிஸ்சார்ஜு எல்லாம் வஜைனல் ஸ்ட்ரென்தன் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. இதுவும் போடணும், இது எல்லாமே போடணும். இப்போ 1, 2, 3 சொல்லணும். இது வந்து மசாஜ் ஆயில். மசாஜ் ஆயில்னாக்கா நம்ம மாலிஷ் பண்ணோம்ல அதுக்கு வந்து ஆயில். இதில் வந்து சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் ஃபாதர். இது வந்து எங்களுடைய மருந்து வைக்கிற ஸ்டோர் ரூம். இது வந்து முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வந்து செம்பருத்துடைய டானிக். இது வந்து செம்பருத்தி பூ வந்து நாங்கள் வந்து வெள்ளத்தில் கலந்து வச்சுருக்குறோம். அது எப்படி செய்யுதுனாக்கா முதல்ல ஒரு லேயர் வெள்ளம் போடணும், அது மேலே செம்பருத்தி பூவை போடணும். அதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு லேயர் வெள்ளம் ஒரு லேயர் செம்பருத்தி பூ அதே மாதிரி போட்டு இதை இந்த பாட்டிலில் நாங்கள் பதப்படுத்தி 25 நாளைக்கு நாங்கள் வந்து வெயிலில் வைக்கிறோம். வெயிலில் வச்ச பிற்பாடு இதனுடைய கலர் வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும் ரெட் கலராக, ரெண்டாவது இப்படி இருக்கும், மூணாவது இந்த மாதிரி கலர் வரும். இது ரெண்டாவது, இது மூணாவது. இப்படி வந்தோடனே எல்லா ஜூஸும் கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா ஒரு ஸ்டெய்னரை எடுத்து நல்லா ஸ்டெயின் பண்ணி பதப்படுத்திடணும். இது எல்லாம் நாங்கள் வைக்கிற எல்லா மருந்தும் அதே மாதிரி பதப்படுத்தி வைக்கிற மருந்து. இதெல்லாம் பவுடரு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆயில். நாங்கள் வந்து பல விதமான ஆயில்கள் தயார் பண்ணுறோம். அதில் வந்து மூட்டு வலிக்கு, காலு வலிக்கு, முதுகு வலிக்கு, மற்றபடி நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டாலும் அதை தடவுறதுக்கு ஒவ்வொரு நேரம் சில சில காயங்கள் பய காயங்களாக இருக்கும், மாறாததாக இருக்கும் அதெல்லாம் இந்த ஆயில்களில் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்குறோம். இப்போ நமக்கு வந்து மூட்டு ரொம்ப வலிச்சு வீக்கம் வந்து வலிச்சிருந்ததுனாக்கா அதுக்கேற்ற எண்ணெயும் எங்கள்கிட்ட இங்கே இருக்குது. அதனால் இங்கே 3-5 விதமான எண்ணெய்கள் இங்கே இருக்குது எங்கள்கிட்ட. அதே மாதிரி தகுந்த மாதிரி ஸ்கின்னுக்கும் வலிக்கும் எல்லாத்துக்கும் அதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற ஸ்டைம். அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பாட்டில் எடுப்போம். இது ஹீலாயினாக்கா சின்ன புண்ணுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சொறி சரங்கு எல்லாத்துக்குமே இதை போடலாம். இது வந்து முட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போடலாம். இது வந்து நமக்கு வந்து இந்த கீழே உளுந்துட்டு ஒரு கலர் மாதிரி ஆயிடுச்சு, பிளாக் கலரு அல்ல பிம்பிள் வருது மூஞ்சில அப்படின்னா இந்த எண்ணெயெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எண்ணெய் எங்கிட்ட இது லக்குவா. லக்குவா என்னாட்டி சொல்லுவேன் லக்குவா.
இது வந்து கோதுமை புல்லு பவுடர். நாங்கள் பவுடராக்கி வச்சுருக்குறோம். இது எப்படி நாங்கள் எந்த விதத்தில் எடுத்து பவுடர் ஆக்கிறதுனாக்கா, முதல்ல ஒரு நீங்கள் வந்து கோதுமையை ஊற வச்சு, நமக்கு வேண்டிய அளவுக்கு கோதுமையை ஊற வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு நாளை காலையில் எடுத்து அதை வந்து நீங்கள் நல்லா முளைக்க விடணும். அது முளைச்சி ஏழு நாள் இப்படி இந்த அளவுக்கு வரும், ஏழு நாளும் புல். அதை நல்லா அழகாக எடுத்துட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு துண்டு துண்டாக வெட்டி காய போடணும். அது காய போட்ட பிற்பாடு நாங்கள் அதை மிக்சியில் போட்டு இதே மாதிரி பவுடராக்கி வச்சுக்கிறோம். இது வந்து முக்கியமாக இம்யூனிட்டி பவருக்கு குட், நல்லது. நாங்கள் வந்து முக்கால்வாசி இப்போ கேன்சர் பசங்க நோய்க்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த ஏழு நாள் நீங்கள் எடுக்கிற அந்த புல்லில் வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணி கூட குடிக்கலாம். அது கூட நல்லது. டெய்லி அந்த ஃப்ரெஷ் ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும், இம்யூனிட்டி பவர் வரும். அந்த வென் யூ ஆர் வெரி டல் அண்ட் ஆல் இட் வில் பூஸ்ட் யூ அப். இட் இஸ் வென் யூ ஆர் வெரி லோ டவுன் ஆர் யூ ஃபீல் வெரி லெத்தார்ஜி, இட் கிவ்ஸ் யூ ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் இஸ் டு பூஸ்ட் யூ அப் அண்ட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. எக்ஸலன்ட். அப்போ அந்த புல் சொல், இது வந்து முருங்கை இலையுடைய பவுடரு. இதையும் நாங்கள் வந்து முருங்கை இலையை வந்து நல்லா எந்த விதமான முருங்கை இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் நிழல்ல காய வைக்கணும். இந்த முருங்கை இலையை வந்து நிழல்ல நல்லா முதல்ல வந்து நல்லா மரத்துலேருந்து எடுத்த உடனே நல்லா காஞ்சிட்டு ஆற நல்லா இது சுத்தம் பண்ணிட்டு தண்ணியில் அழகாக நீங்கள் அலசிட்டு நிழல்ல காய போடணும். நல்லா துணியில் போட்டு காய போடுங்க. பிளாஸ்டிக்லாம் போட்டாக்கா அந்த பூ பூத்துடும், ஃபங்கஸ் வந்துடும், அதனால் அது சரி வராது. அதனால் நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சிடணும். நிழல்லே காய வைக்கணும். இது வெயிலெலாம் காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வச்சுட்ட பிற்பாடு நல்லா காஞ்ச உடனே அதை எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கணும். டெய்லி ஒரு டீஸ்பூன் பவுடரு கொஞ்சம் நல்லா வித விதமாக தண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கிளாஸ் வித விதமாக தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் பவுடரை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கிளாஸில். அதை குடிச்சிட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குடிக்கலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து சும்மா கொஞ்சம் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிட்டு தேனில் வந்து நல்லா குழச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு இது மேலே கொஞ்சம் சுட தண்ணி நீங்கள் குடிச்சிடலாம். அது நல்லதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தேனும் கிடைக்கலனாக்கா அதே அளவு எடுத்துக்கிட்டு வெள்ளத்தில் போட்டு நல்லா ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு வாயில் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே வெந்நீர் குடிச்சிடலாம். இந்த வெந்நீர்லாம் நல்லது. இது வந்து முதல்ல ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ரொம்ப சோவையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லது. நல்ல உடல் உணர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரும். இது வந்து நாகப்பழம் கொட்டை. இது உள்ளே வந்து இந்த சின்ன சின்னதாக பருப்பு இருக்கும். இந்த பருப்பை எடுத்து நல்லா உரித்து காய வைக்கணும். காய வச்ச உடனே நல்லா காஞ்ச உடனே இதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். பவுடர் ஆக்கணும். பவுடர் எங்கே இருக்குது? பவுடர் இஸ் தேவை. நல்லா பவுடர் ஆக்கிட்டு இந்த இது என்னுடைய மருத்துவ குணம் வந்து டயபெட்டிஸ் பண்ணி இது நல்லது. சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி முடியாத காலையில் வெறும் வயிற்றுல பல்லு வளர்க்கணுன்னே ஒரு டீஸ்பூன் இந்த பவுடரை எடுத்து அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஒரு சிலர் சுட தண்ணியிலையும் போட்டும் சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் பவுடரை வாயில் போட்டுக்கிட்டு நீங்கள் தண்ணி குடித்தாக்கா அது நல்லது. டெய்லி ஒவ்வொரு தடவை நீங்கள் எடுத்தீங்கனாக்கா உங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த லாங் ரன்ல இது உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இது வந்து நம்மளுடைய மருத்துவ குணம்ன்றது. நம்ம ஊர்ல வந்து நாகப்பழம்லாம் அதிகமா இருக்குது. நம்ம வேற எந்த பழத்தை சாப்பிட்றதை விட அப்படியே நாகப்பழத்தையே சாப்பிட்டுட்டு கூட நீங்க அந்த கொட்டையை அப்படியே தின்னு முடிச்சாக்கா கூட உங்களுக்கு வந்து சாப்பிட்டு